ஹலோ எவ்ரிவான், வெல்கம் லெவல் சுக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியிருக்க மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது மே 27 திங்கட்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2 ஆண்டுகளாக பொதுத்துறையின் சார்பில் அளிக்கப்பட்டு வந்த தகைசால் தமிழர் விருது நிகழாண்டு முதல் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கேம்ஸ் திரைப்பட விழாவில் முதல் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் என்ற பெருமையை பெற்ற இயக்குனர் பாயல் கபாடியாவை நினைத்து நாடு பெருமைப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி. தமிழக பாஜக மாவட்ட தலைவர் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு ஆலோசனைகள் வழங்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வருகின்ற மே 28 தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்க தமிழக வெற்றிக் கழக கட்சி சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நாள் உலக பட்னி தினத்தை முன்னிட்டு செயல்படுத்துவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஆசிரியர் பொதுமாதல் கலந்தாய்வுக்கு 82,477 ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய வங்களாதேசம் எல்லையிலிருந்து 12 கோடி மதிப்புள்ள 89 தங்கக்கட்டிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளனர். 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 61.75% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு இன்று முதல் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இணையவழி மாணவர் சேர்க்கை குறித்து மாணவர் உதவி மையத்தை தொடங்கி வைத்தார் துணைவேந்தர். வேலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட 10 இடங்களில் இன்று வருங்கால வைப்பு நிதி குறைதீர்க்கும் கூட்டம் நடக்கிறது. இது தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் இன்று ஒரு நாள் மட்டும் நடக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் RN ரவி தலைமையில் துணைவேந்தர் மாநாடு இன்று மற்றும் நாளை நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கவர்னர் மாளிகையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் வரை செல்லும் சிறப்பு ரயிலும் நெல்லை மற்றும் மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயிலும் மே மாதம் இறுதி வரை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது June 24 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. 100 யூனிட் விலையில்லா மின்சார திட்டம் தொடர வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 8 நாட்களுக்கு பிறகு குற்றாலம் அருவியில் குளிக்க தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை முடிந்து June 6 பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து வழிதாட்டு நெறிமுறைகளை பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் நாளை முதல் வெப்பம் வாட்டி வதைக்க தொடங்கும் என்று தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவித்துள்ளார். பெங்களூர் மற்றும் கொல்கத்தா விமானத்தில் கதவை நடுவானத்தை திறக்க முயன்ற கௌசிகரன் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடும் போட்டி காரணமாக ஸ்மார்ட் வாட்ச், புளூடூத் ஹெட்போன், மின்னணு பொருட்கள் விலை சரிவு இதுவரை இல்லாத அளவிற்கு வீழ்ச்சி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் June 1 வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் 13 மக்களவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரம். ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்கு சேகரிப்பு. கோடை விடுமுறையை முன்னிட்டு மே 28 நாளை செவ்வாய்க்கிழமை வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா திறந்திருக்கும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தாய்ப்பாலை வணிக மையமாக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்த வேண்டும் என உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயம் ஆணையம் வெளியிட்டுள்ளது. 2023 மற்றும் 2024 நிதியாண்டில் $15.6 பில்லியன், அதாவது 1.31 லட்சம் கோடி மதிப்பிலான ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செய்து இந்திய சாதனை படைத்துள்ளது. T20 உலகக்கோப்பையில் கலந்து கொள்வதற்காக இந்திய அணி அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றது. முதல் ஆட்டம் June 5 அயர்லாந்துடன் மோதுகிறது குறிப்பிடத்தக்கது. IPL நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர் ஹைதராபாத் அணிகள் மோதின. இதில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் சன்ரைசர் ஹைதராபாத் அணியை கொல்கத்தா அணி வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது குறிப்பிடத்தக்கது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவும். சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100.88 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் விலை 92.44 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவும். சென்னையில் இன்று 22 கேரட் 1 சவரன் ஆபரண தங்கம் ஒரு நாளில் 40 ரூபாய் அதிகரித்து 53,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 96 ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.